இன்னைக்கு அருமையான ஒரு கதை மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பள்ளியில ஒரு சார் இருந்தாராம். அவர் சொன்னாராம், ஒவ்வொருத்தருடைய கரங்களிலும் ஒவ்வொரு பலூன் கொடுத்து அந்தந்த பலூன்ல உங்களுடைய பேர் எழுதுங்கன்னு சொன்னாராம். அந்த பேரை அவங்கவுங்க எழுதணும்னே சொன்னாராம். இந்த ஹால்ல உங்க பலூனை எல்லாமே தூக்கி போடுங்கன்னு சொன்னாராம். எல்லாமே அவங்கவுங்களோட பலூன் தூக்கி போட்ட உடனே அந்த பலூன் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னே இப்போ அவங்கவுங்களுடைய பலூனை நீங்க போய் எடுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த பிள்ளைங்க எவ்வளவு தேடியும் அந்த பலூனை கண்டெடுக்கவே முடியலையாம், ரொம்ப நேரம் ஆச்சான். அப்போ அந்த சார் சொன்னாரா, இப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்க உங்க கரங்கள்ல ஏதோ ஒரு பலூனை எடுங்க, எடுத்து அந்த பலூன்ல என்ன பேர் இருக்கோ அதை உரியவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி எடுத்த உடனே அந்த பலூன் யாருக்கோ அவங்கவுங்க கையில கொடுத்தாங்களாம். வித்தின் 5 மினிட்ஸ்லயே அவங்கவுங்களுடைய பலூன் அவங்கவுங்க கரத்துல வந்துச்சான். ஆமாங்க, மகிழ்ச்சியும் இதே போலதான். நமக்குள்ள மகிழ்ச்சியை தேடினா அதை கண்டிப்பா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா, மற்றவங்களுக்கு நன்மை செய்யறது மூலமா அந்த மகிழ்ச்சியை நாம பெற்றுக் கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று. ஆமா, நம்முடைய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம், மற்றவங்கள மகிழ்ச்சியாக்குவோம், நாமளும் மகிழ்ச்சியா இருப்போம். எப்பொழுதுமே எல்லா நாளுமே எல்லாருக்குமே உபயோகமா இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்றும் அவரின் பணியில் ஜாஸ்மின் எலிசா. நன்றி, வணக்கம்.